பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம். கொரோனா தடுப்பூசி தயாரிப்பு மற்றும் விநியோகம் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். வருங்காலத்தில் பெண்களுக்கு அதிக வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெண் நீதிபதிகள் அதிகம் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேச்சு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ள புரேவி புயல் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்ட கடற்பகுதியில் கரையை கடக்கும். வானிலை ஆய்வு மையம். தமிழகத்தில் எதிர்கால குடிநீர் தேவைகளை கருத்தில் கொண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. மதுரையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. மேலும் 4 சீன நிறுவனங்களை கருப்பு பட்டியலில் சேர்த்தது அமெரிக்கா. ராணுவ தொழில்நுட்பத்தை பெறுவதற்கு தடை. கான்பரா முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பந்து வீச ஆஸ்திரேலியா முடிவு.